சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய பொன்மகள் வந்தால் திரைப்படத்தினுடைய மூவி பிளஸ் லீகல் ரிவ்யூவையும் நீதிமன்றமும் மக்களும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வசனங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விவாதத்தையும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த நிலைமையை மாற்றுறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. குழந்தைகளை கடத்தி கொடூரமாக கொலை செய்யக்கூடிய வடநாட்டை சேர்ந்த ஜோதி என்ற பெண்ணை தமிழக காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறாங்க. இப்படி கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அந்த வடநாட்டு சைக்கோ கொலைகாரிக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடிய ஒரு வழக்கறிஞராக ஜோதிகா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த குழந்தைகள் யாரால் எப்போது எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் அந்த வடநாட்டு கொலைகாரி வந்து ஒரு நிரபராதி அப்படிங்கிறத எப்படி இந்த படத்தில் வந்து ஜோதிகா நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முழுமையான கதை. இது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு சில ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற 2 மணி நேர திரைப்படத்தை எல்லோரும் கட்டாயமாக பார்க்க வேண்டும். இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க சட்டத்தை மையமாக வைத்தும் நீதிமன்றத்தை மையமாக வைத்துமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில டைலாக்ஸை எடுத்து அதன் மீது தான் இன்றைக்கி நம்ம ஒரு விமர்சனத்தை பார்க்க போகிறோம். குற்றவாளிகள் கிடைக்காத வழக்கில் பொய்யாக ஒரு நிரபராதியை சிக்க வைத்து அவர்களை என்கவுண்டர் பண்ணுறதன் மூலயமாக பல்வேறு வழக்குகள் முடிக்க வைக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் கூட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். நாம் பொதுவாகவே இந்த மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணாமல் ஒரு ஃபேரான நியாயமான ஒரு நீதிமன்ற விசாரணை நடைபெற்று தான் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பிரியங்கா ரெட்டி அப்படிங்கிற ஒரு வெட்டினேரியன் டாக்டர் ஹைதராபாத்தில் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் 4 பேரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த என்கவுண்டர் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு அந்த என்கவுண்டருக்கு எதிராக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோவில் ஏன் ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடாது, எப்படி ஒரு உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டறிய வேண்டும், இந்த மாதிரியான முறைகளை கையாண்டு மிக முக்கியமான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக கூட ஒரு அப்பாவி நிரபராதிகளை இதில் சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த விஷயம் இந்த படத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சைக்கோ கொலைகாரிக்கு ஆதரவாக வழக்கறிஞராக ஆஜராகக்கூடிய அந்த ஜோதிகா அப்படிங்கிற அந்த சீன் வந்த உடனே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு வரும். அதில் ஒருத்தர் வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து யார் யாரெல்லாம் வக்கீல்லாம் வந்து கொலைகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் ஆதரவாக வந்து நீதி வாங்கி தரேன்னு ஆஜராக போகிறானோ அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். ஆக்சுவலாக இது என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, ஆனால் குற்றம் செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாகவே நீங்கள் வந்து ஆஜராகிறீங்களே, இது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கூட இருக்கலாம். முதல்ல இதை பற்றி சட்ட ரீதியாகவே நான் வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய Article 22(1) கைது செய்யப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருக்கு தன்னுடைய வழக்கறிஞரிடம் பேசுவதற்கும் தன்னுடைய வழக்கறிஞரை வைத்து வாதாடுவதற்கும் அடிப்படை உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஷரத்து வந்து சொல்லுது. அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC 303 குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கான வழக்கறிஞரை நியமிக்கக்கூடிய முழுமையான சுதந்திரமான அதிகாரத்தை இந்த செக்ஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஒருவேளை எந்த வழக்கறிஞருமே ஆஜராகலை, நம்மளாம் இதில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அவருக்கான தண்டனை சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா நிச்சயமாக கிடையாது. இதே சட்டத்தினுடைய Section 304 இதை சொல்லுது. ஒருவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கறிஞரை நியமிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருளாதார ரீதியாகவோ வேறு மிக முக்கியமான காரணமாகவோ அவர் ஒரு வழக்கறிஞரை நியமிக்க முடியாத சூழலில் அரசே அரசினுடைய செலவில் அவருக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு 304 செக்ஷன் சொல்லுது. ஸோ நாம் தவிர்க்கிறதால மட்டும் அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வழக்கறிஞர் இல்லாமலேயே நீதி கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சா அது ஒரு தவறான விஷயம். அண்ட் நம்ம பொதுவாகவே இப்போ சட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாரலாக விஷயத்தை யோசித்தோம்னா ஒருவர் ஒரு கத்தியை எடுத்து இன்னொருவரை குத்துறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு செயல். ஆனால் இந்த செயல் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு நம்மளுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குற்றம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு 2-3 பேரை கொடூரமாக கொலை செய்த ஒரு நபரை இன்னொருத்தர் போய் அதே கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வீடியோவிலேயே ரெக்கார்டாகி அவர் தான் குத்தினார் அவர் தான் கொலை செய்தார்னு தெரிந்தாலும் கூட
சட்டம் இதை தவறு ஒரு குற்றம் என்று சொன்னாலும் பொதுமக்களாகிய நாம் என்ன சொல்லுவோம்னா அவருக்கு நடக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு எதிராகத்தான் அவர் நியாயமாக அதை செஞ்சிருக்கிறாரு, அவர் செய்த அந்த கொலையில வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு விஷயம் வந்து தோணும். ஒரு முதலாளி தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியை மிக கொடூரமான நேரத்திற்கு வேலைக்கு ஆட்படுத்திவிட்டு அவருக்கான கூலியை கொடுக்க மறுத்துவிட்ட சமயத்தில் ரொம்ப பசியினாலையும் பட்டினியினாலையும் தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத அந்த சூழ்நிலையில் அந்த தொழிலாளி அந்த முதலாளியிடத்திலேயோ அல்ல அந்த கடையில் இருந்தோ ஒரு பொருளை திருடிக்கிட்டு வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொன்னால் அவர் திருடக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அவர் திருடிய விஷயத்தை சட்டம் தவறு அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு திருட்டு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த துரோகத்தின் காரணமாக அந்த அநீதிக்கு காரணமாக அவருடைய பசியை போக்க அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக தான் அந்த மாதிரி திருடி இருக்காரு, இதுல தவறு இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு நீதியாக மாறலாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜையோ இல்லை நடந்த ஒரே ஒரு சம்பவத்தையோ மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவர் செய்த கொலைங்கிறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னும் இவர் திருடிய திருட்டு மிகப்பெரிய திருட்டு குற்றம் அப்படின்னும் நம்மால் முடிவுக்கு வர முடியாது. என்ன நடந்தது அப்படிங்கிறதும் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் ஒரு வழக்கறிஞர் தான் நீதிமன்றத்தில் இருந்து வாதாட முடியும். ஒரு அக்யூஸ்டால ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரால் எதையும் எடுத்து சொல்ல முடியாது. ஸோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக அவர் தரப்பு நியாயத்தை சொல்வதற்காக தான் ஒரு வழக்கறிஞர் என்பவர் நியமிக்கப்படுகிறார். அதனால் தான் இவ்வாறு நியமிக்கப்படக்கூடிய அந்த வழக்கறிஞரை வைப்பது என்பது அவருடைய அடிப்படை உரிமை என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஏன் இந்த வக்கீல்லாம் வந்து இந்த மாதிரி குற்றவாளிக்கு ஆதரவாக ஆஜராகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு க்வெஸ்சனாக வச்சுருந்தால் அதுக்கான பதிலாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த திரைப்படத்தில் நீதிபதி அவர்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் வச்சு நான் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது, எனக்கு முறையான சாட்சியம் இருந்தால் மட்டும்தான் நான் அதை வச்சு தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அப்போ வந்து ஜோதிகா அவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ குழந்தைக்கோ வந்து உண்மையை தவிர வேற எந்த விதமான சாட்சியமும் இருக்காது, அது வேற எதை வந்து நாங்கள் நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு சாட்சியத்தை நிரூபிக்க முடியாத விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய மக்கள் வந்து அந்த மீடியாவில் பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நம்ம நாட்டினுடைய சட்டம் சரியில்லை, சட்டம் திருத்தப்பட வேண்டும், சட்டம் மாற்றப்பட வேண்டும், புதிதாக சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயஸ்ரீ அப்படின்னு நம்மளுடைய ஜெயஸ்ரீ சம்பவம் குறித்து நாம் போட்ட ஒரு வீடியோவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வழங்குறதுல எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அதை நிரூபிக்கிறதுல எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதே ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து அதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டைம் இருந்தால் அதையும் வந்து பாருங்கள். இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது புதிதாக சட்டங்கள் தான் கொண்டு வரப்படணுமா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சட்டமே சரியில்லையா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சாட்சிய சட்டத்தில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றதில் யாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் அவ்வாறான சட்டம் கொண்டு வருவதற்கு தயக்கம் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மிஸ்யூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சட்டமும் மிஸ்யூஸ் செய்யப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கோ அந்த திருத்தத்தை கொண்டு வருவதற்கோ பொதுவாகவே அரசுகள் இந்த சட்டத்தை உருவாக்குபவர்கள் வந்து தயங்குவாங்க. உதாரணத்திற்கு குடும்ப வன்முறை சட்டம், வரதட்சணை கொடுமை சட்டம், பராமரிப்பு சட்டம், இந்த விஷயங்கள்லாம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கேட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினா அந்த பெண்ணை அதிலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும், ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த பெண் வதைக்கப்பட்டால் அப்போ குடும்ப வன்முறை சட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னும், அதே போல் வாழ்க்கையிலேருந்து மிகப்பெரிய ஒரு நிர்கதியான நிலைக்கு அந்த பெண் தள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் கணவன்கிட்ட இருந்து கணவனுடைய சொத்திலிருந்து பராமரிப்புங்கிற அந்த மெயின்டெனன்ஸை வாங்கி தன்னால் அந்த தன்னை பராமரித்துக் கொள்ள இயலாத பட்சத்தில் அந்த மெயின்டெனன்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பராமரிப்பு போன்ற இந்த சட்டங்கள் எல்லாம். இதெல்லாம் ஒரு பெண்ணை வந்து பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை சரியான நிலையாக அமைத்து கொடுப்பதற்கான ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டம் வந்து நடைமுறையில் நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருந்தாலும் கூட பலரும் இதை வந்து தவறாக மிஸ்யூஸாக பயன்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். எந்த விதமான ஒரு ஈகோ பிரச்சனை வந்தாலும் நான் குடும்பத்தையே உள்ள தள்ளிடுவேன், இந்த வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வேற ஒரு கோட்டிலேருந்தே நான் வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சட்டம் அதை பின்பற்றுபவர்கள் சரியாக இருந்தார்கள்னு சொன்னால் அந்த சட்டம் எவ்வளோ சாதாரணமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மிக மகத்துவமான சட்டமாக தெரியும். ஆனால் என்ன தான் பெரிய சட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை பின்பற்றுபவர்கள் தவறாக பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அந்த சட்டம்
மிகவும் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மோசமான சட்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதை தப்பு அப்படின்னு சமீபத்தில் வந்திருந்த ஒரு ஹிந்தி மூவியில் இந்த விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். தப்பட் அப்படின்ற அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி தன்னுடைய கணவன் வந்து ஒரு கன்னத்தில் வந்து ஒரு அறை அரைஞ்சிருவார். இந்த அறையை அரைஞ்சதுனால தனக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டிருப்பாங்க. அப்படி விவாகரத்து கேட்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் தரப்புலேருந்து மிகப்பெரிய பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மேலே சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் பதிலுக்கு அவங்க மேலே குடும்ப வன்முறை சட்டத்திலையும் வரதட்சணை கொடுமை சட்டத்திலையும் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ளே தள்ளுறதுக்காக நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம், அவங்களுடைய சொத்தில் 50% நம்ம கேட்கலாம், அப்போ தான் இவங்க வந்து சரி வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த படத்தினுடைய கதாநாயகி, என்னை அவர் அறைந்தார், அதற்காக நான் வந்து விவாகரத்து கேட்குறேன், இதை தாண்டி எனக்கு எதுவும் வேணாம், அவங்கள வந்து உள்ளே தள்ளணும் அப்படின்னும், நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாவோ நான் சொல்லணும் அப்படிங்கிறதோ, இல்லை அவர்களுடைய பணம் எனக்கு தேவையில்லாத போது அதை வாங்கணும்னு என்னுடைய எண்ணம் கிடையாது, அதனால் என்னை அறைந்தார் அப்படிங்கிற காரணத்தை மட்டும் மையமாக வச்சு எனக்காக விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாம் ஒரு சட்டத்தை அது சரியான நேரத்தில் எடுத்துக்கிறதும் நமக்கு அது சாதகமாக நமக்கு அது தேவையாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் அந்த சலுகையை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நேர்மையாக நீதியாக நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சட்டத்தினுடைய மதிப்புத்தன்மையே வந்து இருக்கும். இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சட்டங்கள்லேயே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நாம் இந்த பாலியல் வன்முறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மரண தண்டனை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பரவலாக கேட்டுட்ருக்கோம். அப்படி மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மிக இலகுவான சாட்சியம் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்திருத்தம்லாம் கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய ஆபத்துலேயும் மேபி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய சாட்சிய சட்டத்தில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை வைத்தே அவர்களுக்கான ஒரு தண்டனையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்கிறோம். இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சாட்சியத்தை இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அளிக்கிறதும் அதை கலெக்ட் பண்ணுற அந்த காவல்துறை வந்து அதில் முறைகேடு செய்கிறதும் அப்படி முறைகேடு செய்ய சொல்லி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதோ பணக்காரர்களும் ஆளும் வர்க்கமும் பேக்கிலேருந்து இந்த மாதிரி செயல்படுறதும் தான் மிக முக்கியமாக இந்த சட்டத்தில் தவறாக நடந்துக்கக்கூடிய விஷயமே தவிர, இருக்கக்கூடிய சாட்சியத்தை சரியான டைமிங்கில் முறையான நேரத்தில் நியாயமாக எடுத்தாலே அந்த தவறை செய்த குற்றத்தை செய்த அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஆனால் அது முறையான சரியான அந்தந்த நேரங்களில் மிக சரியாக எடுக்கப்படுறது இல்லை. சில கேசஸில் ப்ரெஷர் வந்தால் உடனடியாக ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கிறதும் சில விஷயத்தை அப்படியே மறைக்கிறதும் மாதிரியான இந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் இந்த காஷ்மீரில் நடந்த அந்த ஆசிஃபா அப்படிங்கிறவங்களுடைய அந்த குழந்தையினுடைய பாலியல் வன்முறை சம்பவத்தை எடுத்து இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருந்த அதே சமயத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவினர் வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி நடத்தின விஷயமும் எவ்வளோ அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம். அப்படி நடத்தின அந்த ரேலியில் 2 பாஜகவினுடைய அமைச்சர்களே கலந்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட சம்பவம்லாம் நம்ம நாட்டில் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த மாதிரி சாட்சியங்களை அளிப்பவர்களும் அதை நடைமுறைப்படுத்துகிற அந்த ஜட்ஜையோ இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையோ இல்லைனா வந்து ஒரு காவல்துறை அதிகாரியோ தன் வசம் தன் அதிகாரத்தை வைத்து அவர்களை தன் வசம் மாற்றுறதோ இவ்வாறு நடக்கக்கூடிய குற்றங்களை மறைக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய இவர்களால் தான் இந்த மாதிரியான குற்றங்களில் தண்டனை நிறைவேற்றப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான குற்றங்களில் மிக விரைவில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயஸ்ரீ அப்படிங்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி மிக விரைவு நீதிமன்றங்களும் அதுக்காக தனி அமைப்புகளும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த குற்றவாளிகளுக்கு விரைவான ஒரு தண்டனையை கொடுக்க முடியும். இப்போ ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞருக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஆஜராகிறவங்களுக்கும் அதை விட மிக மோசமான ஒரு சிக்கல்கள் வருது. இதே ஆசிஃபா வழக்கில் தீபிகா ரஜாவத் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக வந்து ஆஜராகியிருந்தாங்க. அப்படி ஆஜரான அந்த பெண் வழக்கறிஞரை வந்து கொலை செய்து விடுவோம், அவங்க முகத்தில் ஆசிட் வீசுவோம், அவங்களே பாலியல் வன்முறை செய்வோம்னு அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய மிரட்டலை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணும் அப்படின்னு வரக்கூடிய வழக்கறிஞருக்குமே இங்கே மிகப்பெரிய ஒரு த்ரெட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. ஒரு பெண்கிட்ட எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் அந்த பெண்ணை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரப்படணும் அப்படிங்கிற கருத்தும் மிக நியாயமான கருத்து.
அதே போல் பெண்கள் ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சிக்கலை பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலை அந்த குழந்தையோ பெண்ணோ அனுபவித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது அதை வெளிப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மானக்கேடான செயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிம்பம் உடைக்கப்படணும். இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய அந்த குழந்தையோ அந்த பெண்ணோ தனக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தைரியமாக முன் வந்து சொல்கிறதுக்கு அவர்களுக்கு பின்னால் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவர்கள் சொல்கிறதை நம்ம ஊக்குவிக்கணும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த குற்றத்தை குற்றம் நடந்த அப்புறம் கொடுக்குற தண்டனையை விட குற்றம் நடக்காமலேயே நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் அப்படிங்கிறது அவர்கள் போய் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலேயே மிக அதிகமான ஒரு குற்றங்கள் நடைபெறுறதா நம்ம வந்து யூகிக்க முடியும். ஸோ அவர்கள் வந்து வெளியே சொல்லும் போது அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் அவர்களுக்கான ஒரு சப்போர்ட்டையும் நம்ம கொடுத்தாலே இந்த மாதிரியான குற்றங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம் எல்லோருமே நம்ம நம்ம ரோலை வந்து ஒரு நியாயமான நீதியான ஒரு மாரலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான குற்றங்களை கட்டுப்படுத்தவும் முடியும். அப்படி அதை மீறி ஒரு குற்றத்தை செய்பவர்களுக்கு முறையான நியாயமான தண்டனையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த பொன்மகள் வந்தால் திரைப்படம் அப்படிங்கிறது எல்லோரும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சமூக வலைதளங்களில் குறுக்கு விசாரணை பக்கத்தினுடைய தொடர்பிலேயே இருங்க. நன்றி.